ஹாய் அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு குவாலிதியா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் கஸ்டர்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் வந்து ஒரு 6-7 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக மில்க் எடுத்துக்கலாம், 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நான் வந்து இங்கே க்ரீன்ஸ் பிராண்டோட கஸ்டர்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு கஸ்டர்ட் பவுடர் ப்ளஸ் கேரமல்லும் அந்த பேக்கெட்லேயே வந்துடும். இதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மில்க் பவுடரை வந்து நம்ம லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு மாற்ற போகிறோம். அதனால் இதில் வந்து நம்ம ஒரு 7 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் வந்து 2 கப் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த மில்க் பவுடரை வந்து அதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், லிக்யூடாக அது மாறிடும். இதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பவுடர் வந்து வாட்டரில் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 பவுல் ஆட்டம் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பேக்கெட் வந்து 4-5 சர்விங் தான் வரும். அதில் நம்ம வந்து கொடுத்துருக்கிற கேரமலை வந்து பிரித்து செட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து பேனில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மில்க்கை வந்து ஊற்ற வேண்டியதான். மில்க் நல்லா ஹீட் ஆகுற வரையும் வெயிட் பண்ணணும். அதே டைமில் இப்போ நம்ம வந்து சைட் பை சைடு என்ன பண்ணுறோன்னா இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து கட் பண்ணி அதே பவுலில் கொட்டிட்டு இதுக்கு வந்து 1 கப் வாட்டரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த கஸ்டர்டு பவுடர் இந்த க்ரீன்ஸில் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சுகர் சுகராக தெரியும். அந்த கஸ்டர்ட் பவுடரில் கொடுத்துருக்குற சுகர் வந்து லைட்டாக சுகர் அதில் இருக்கும். அது வந்து அப்படியே கொஞ்சம் சுகர் அப்படியே ஃபுல்லாக கிறிஸ்டலாக இருக்கும். அதை நம்ம வந்து நல்லா கரையிற மாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பாலும் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணி அது அப்படியே நல்லா ஹீட் ஆகும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சே இது பண்ணலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அது நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நல்லா அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடரை மிக்சரை வந்து அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்க வேண்டியதுதான். இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆனோடனே நமக்கு கஸ்டர்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். இப்போ இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி ஒரு 4-5 ஸ்லைஸ் பிரெட் ஆட்டம் எடுத்து சும்மா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, பிரெட்டு சேர்க்காமல் அப்படியே கூட வெனிலா வித் கேரமல் ஃப்ளேவரில் அப்படியே அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் செட் பண்ணலாம். இது பிரெட் கஸ்டர்டுங்கிறதுனால இதில் நான் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அது நல்லா கொஞ்சம் நல்லா பாயில் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு டே இஃப்தாருக்கு தான் செஞ்சுருந்தேன். உண்மையாகவே ஹிட் ரெசிபியாக இருந்துச்சு. நம்ம சும்மா எப்போதும் கஸ்டர்டு புட்டிங் செய்வோம். இது வந்து பிரெட்லாம் போட்டு செஞ்சதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. எப்போதுமே பிரெட் ப்ளஸ் மில்க்கோட காம்பினேஷன் சூப்பராக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. இதை வந்து நம்ம ஒரு வெளில ஒரு 2 ஹார் வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹார்ஸ் மாதிரி வச்சு செட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நம்ம ரெசிபி செய்கிறோன்னா ஆஃப்டர்நூனே செஞ்சிடணும். இஃப்தாருக்கு செய்கிறதுக்கு இது ஆஃப்டர்நூனே செஞ்சு செட் பண்ணிடணும். எனக்கு இது வந்து ஒரு 5 சர்விங் வந்துருந்துச்சு. நான் நோன்பு திறக்கிறப்ப இதை வந்து அன்மோல்டு பண்ணி உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிருந்துருப்பேன். பாருங்கள், அது வந்து அழகாக நமக்கு அன்மோல்டாச்சு. இதுதான் கஸ்டர்டோட அவுட்புட். இது நமக்கு பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நமக்கு எப்போதுமே வந்து பிரெட் வித் மில்கோட காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இதில் நமக்கு மில்க்கு ப்ளஸ் பிரெட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு. இன்ஷால்லாஹ் உங்களோட இஃப்தாருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Bye from Kalidia Vlogs. See you in next video. Stay tuned.